மீன் வெட்டுறது எப்படின்னு காட்ட போகிறேன். இந்த அயில மீன், இந்த மீனை இப்படி பிடிச்சிக்கிட்டு இப்படி முதல்ல இப்படி இந்த சிறகு இப்படி வெட்டிக்கிடணும், இந்த சிறகும் இப்படி வெட்டிக்கிடணும், இந்த இப்படி முள் மாதிரி இருக்கும் அது இப்படி லேசாக கட்டி வச்சு இப்படி சுரண்டிக்கிடணும், அந்த பக்கம் இப்படி சுரண்டிக்கிடணும், ஈஸியாக வெட்டிடலாம். இப்படி எடுத்து இந்த சிறகுகள் அத்தனையும் கட் பண்ணணும். இது சிசர் வச்சும் கட் பண்ணலாம், கத்தி வச்சும் கட் பண்ணலாம். இப்படி இதில் செதும்பல் இப்படி எடுத்து விட்டுறணும். இல்லை இந்த இது சிகளை இப்படி எடுத்து விட்டுறணும். இப்படி எடுத்து இப்படி எடுத்துடணும். இதை கட் பண்ணி இதுக்குள்ளே இருக்க அழுக்கு அப்படியே இப்படி எடுத்துடணும். குடலெல்லாம் இப்படி வந்துடும். அப்புறம் இந்த வால் எப்படி வெட்டிடணும். இன்னொரு மீனை இப்படி சுரண்டிக்கிடணும். இந்த பக்கம் இப்படி சுரண்டி விட்டுறணும். இதை ஏற்கனவே இது கட் பண்ணி எடுத்திருக்கேன். இதை இப்படி எடுத்து இப்படி எடுத்து இப்படி இந்த குடலை இப்படி எடுத்துடணும். அதுக்கப்புறம் இந்த இந்த தலையை இப்படி கட் பண்ணிடுறோம். இந்த பீஸ் ஆக்கணும்னா இப்படி ஆக்கிக்கிடலாம். இந்த ஷார்ப்புள்ள நல்ல புளிசுமான ஷார்ப்புள்ள கத்தி வச்சு இதுக்குள்ளே இருக்க அழுக்க இப்படி வெளியில் எடுத்துடணும். இப்போ பாருங்கள், உள்ளே இருக்க அழுக்கெல்லாம் வெளியில் வந்துடுச்சு. இப்படி நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. இப்படி தான் மீன் வெட்டுறது. இன்னும் நான் கொஞ்சம் மெல்ல காட்டுதேன். இந்த சிறகை இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி கட் பண்ணிக்கோங்க. இதை இப்படி லேசாக சுரண்டிக்கோங்க. ஏன்னா இந்த முள் முள்ளாக இருக்கிறது அது அசிங்கமாக இருக்கும், நல்லாவும் இருக்காது. அது இப்படி எடுத்துருங்க. இந்த சிறகும் இப்படி கட் பண்ணிக்கோங்க. இப்படி செதும்பல் எடுத்துக்கோங்க. செதும்பல் இந்த இருக்க சிறகும் எடுத்துருங்க. முதல்ல இந்த சிறகுகள்லாம் கட் பண்ணுங்கள். அதுக்கப்புறம் இந்த பைய இந்த செவில் எடுத்து இப்படி இதோட இந்த குடலெல்லாம் சேர்த்து இப்படி எடுத்துருங்க. இந்த தலையை இப்படி கட் பண்ணுங்க. இப்படினாலும் கட் பண்ணலாம். இந்த வால் இப்படி கட் பண்ணிட்டு இப்படி ரெண்டாக வேணாலும் வெட்டிக்கிடலாம். இப்படி ரெண்டாக வேணாலும் பெருசாக வெட்டிக்கிடலாம். இப்படி தான் மீன் வெட்டுறது. மீன் பொரிக்கணும்னா இப்படி மீனில் இப்படி கோடு போட்டுக்கோங்க. இப்படி கோடு போட்டுக்கோங்க. இந்த இப்படி நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கோடு போடணும். மீனை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு இப்படி கோடு போட்டால் இந்த இந்த வைக்கிற மசாலா வந்து இதுக்குள்ளே நல்ல இதுக்குள்ளே போகும். போனால் தான் மீன் பொரித்தா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும்.